Hi, hello and welcome back to my channel. In the video, we will discuss about anatomy of cubital fossa. So, cubital fossa, it is a triangular depression that lies in front of the elbow. Elbow joint ku munnadi oru triangular shape la irukkudi oru depression illa oru kuliya tha nama vandu cubital fossa appdin solrom. So, the cubital fossa is a triangular depression that lies in front of the elbow. Coming to the boundaries of the cubital fossa. So, ஒரு cubital fossa இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு பேஸ் இருக்கும், ஒரு அப்பெக்ஸ் இருக்கும், ரெண்டு சைடில் இருக்க வால் இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஃப்ளோர் அண்ட் ரூஃப் படிப்போம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கியூபைட்டல் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஸ் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை எ லைன் ட்ரான் த்ரூ த டூ எபிகார்டில்ஸ் ஆஃப் த ஹியூமரஸ். ஹியூமரஸ்லோட லோவர் எண்டில் ரெண்டு சைட்லேயுமே இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் வந்து எபிகாண்டைல்ஸ். இந்த ரெண்டு எபிகாண்டைல்லையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜினரி லைன் நம்ம ட்ரா பண்ணோன்னா அதுதான் வந்து பேஸ். ஸோ இட் இஸ் அ லைன் ட்ரான் த்ரூ த டூ எபிகாண்டைல்ஸ் ஆஃப் த ஹியூமரஸ். ரெண்டாவது லேட்ரலாக என்ன இருக்குது, மீடியலாக என்ன இருக்குது. லேட்ரலாக இருக்க மசில் பேர் தான் பிரேக்கியோ ரேடியாலிஸ். பிரேக்கியம்னா ஆம்னு அர்த்தம், ரேடியாலிஸுங்கிறது ரேடியஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆம்ல ஸ்டார்ட் ஆகி ரேடியஸில் முடியறதுனால த நேம் இஸ் பிரேக்கியோ ரேடியாலிஸ். நெக்ஸ்ட்டு மீடியலாக இருக்கக்கூடிய மசில் தான் வந்து ப்ரொனேட்டர் டெரிஸ். ப்ரொனேஷன் சுப்பினேஷன் இருக்கு, இது வந்து கையை வந்து ப்ரொனேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது டெரிஸ் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால அது நேம் இஸ் ப்ரொனேட்டர் டெரிஸ். ரூஃபில் என்னென்ன இருக்கும்னா ஸ்கின் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக இருக்கும், டீப் ஃபேஷியாக இருக்கும். இது ஓவராலாக எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலும் இருக்கிறது தான். ஸோ டீப் ஃபேஷியாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஹேண்ட், அப்டோமினல் வால், ஃபேஸில் எல்லாம் ஆப்சண்ட்டாக இருக்கும். மிச்சபடி டீப் ஃபேஷியா வந்து ஹோல் பாடியிலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பைசபிட்டல் அப்போனோரோசிஸ், அது வந்து கண்டக்டில் வரும். இது இல்லாமல் சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரூஃபில் வர்றது வந்து க்யூட்டேனியஸ் நர்வ்ஸ் ஆஃப் ஃபோராம், மீடல் க்யூட்டேனியஸ் நர்வ்ஸ் ஆஃப் ஃபோராம் அண்ட் லேட்டல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோராம். அதுக்கப்புறம் வந்து மீடன் க்யூபைட்டல் வெயின், அதாவது செஃபாலிக் பெயின், பெசிலிக் பெயின்னு ரெண்டு வெயின் இருக்குது. அந்த ரெண்டு வெயினையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க வெயின் பேர் தான் மீடன் க்யூபைட்டல் வெயின். இங்கே தான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தாலும் இல்லைன்னா பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது எல்லாமே இந்த வெயின்லேருந்து தான். ஓகே, ஸோ க்யூட்டேனியஸ் நர்வ்ஸ் அப்படின்னு க்யூட்டேனியஸ் அப்படின்னாவே ஸ்கின்னு, ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்னு அப்படிங்கிறனால ஸ்கின் மேலேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இட் இஸ் கம்மிங் அண்டர் த ரூஃப். ஸோ ரூஃபில் நீங்கள் வந்துட்டு ஸ்கின் எழுதலாம், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா, அது இல்லாமல் மீடியன் க்யூபைட்டல் வெயின், தென் லேட்ரல் க்யூ அண்ட் மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம். ஓகே, தென் லாஸ்ட்லி ஃப்ளோர். ஃப்ளோர் இஸ் மேட் பை டூ மசில், பிரேக்கியாலிஸ் அண்ட் சுப்பினேட்டர். பிரேக்கியாலிஸ் மீடியல் சைட்லேயும், சுப்பினேட்டர் மசில் லேட்ரல் சைட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ பிரேக்கியாலிஸ் அப்படின்னாவே பிரேக்கியம்னா ஆர்மில் இருக்கக்கூடிய மசில்னால த நேம் இஸ் பிரேக்கியாலிஸ். சுப்பினேட்டர் சுப்பினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால த நேம் இஸ் சுப்பினேட்டர். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த க்யூபைட்டல் ஃபோசா. இப்போ லாஸ்ட்டாக வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த க்யூபைட்டல் ஃபோசா. நாலே நாலு கண்டென்ட் தான், MBBR அப்படின்னு நான் வச்சுக்கணும். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீடியன் நர்வ், மீடியன் நர்வ். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேக்கியல் ஆர்ட்ரி, பிரேக்கியல் ஆர்ட்ரி. தேர்ட் ஒன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைசப்ஸ் பிரேக்கியோட அப்போனூரோசிஸ், அப்போனூரோசிஸ் ஆஃப் பைசப்ஸ் பிரேக்கியா. அப்போனூரோசிஸ் அப்படின்னா ஒரு டெண்டன் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்போனூரோசிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ பைசப்ஸ் பிரேக்கே. த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் ரேடியல் நர்வ். ரெண்டு சைட்லேயுமே நர்வ் இருக்கும், நடுவில் ஒரு ஆர்ட்ரியும் ஒரு அப்போனூரோசிஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ MBBR, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீடியன் நர்வ், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேக்கியல் ஆர்ட்ரி, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைசப்ஸ் பிரேக்கே அப்போனூரோசிஸ், அண்ட் த லாஸ்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியல் நர்வ். எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த டயக்ராம் தான் ட்ரா பண்ணணும். இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசிலும் ப்ரொனேட்டா டெரிஸும் வரைஞ்சிடணும். பேஸில் லைன் ஜாயினிங் த டூ எபிகாண்டைல்ஸ், தட் இஸ் மீடியல் அண்ட் லேட்டல் எபிகாண்டைல் ஆஃப் த ஹியூமரஸ். இமேஜினரியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். கண்டென்ட்டில் வந்து மீடியன் நர்வ், பிரேக்கியல் ஆர்ட்ரி, பைசப்ஸோட டெண்டானு, ரேடியல் நர்வ் வரைஞ்சிடணும். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் தட் யூ ஹவ் டு ட்ரா இன் த எக்ஸாம். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் த க்யூபைட்டல் ஃபோசா. ஸோ க்யூபைட்டல் ஃபோசாவில் ஸ்கின்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்க, அதாவது ரூஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து மீடியன் க்யூபைட்டல் வெயின். இது வந்து செஃபாலிக் அண்ட் பெசிலிக்ங்கிற ரெண்டு வெயினை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வெயின்.
இந்த வெயினில் தான் வந்து பிளட் சாம்பிள்ஸ்க்காக பிளட்டை கனெக்ட் பண்ணுறதும், ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்னா இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதும் இந்த வெயினில் தான். ரெண்டாவது, பிளட் ப்ரெஷர் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பிரேக்கியல் பல்ஸை தான் ஆஸ்கல்டேட் பண்ணும். ஸ்டெத்து வச்சு கேட்கறது வந்து பிரேக்கியல் பல்ஸ் தான். அதே மாதிரி ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் அரவுண்ட் த எல்போ, எல்போவில் ஏதாச்சும் ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சு, முக்கியமாக வந்து சூப்ராகாண்டைலர் ஃப்ராக்சர் இருந்துச்சு. சூப்ராகாண்டைலர் ஃப்ராக்சர் அப்படின்னா ஹியூமரஸோட ரெண்டு காண்டைல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ரிட்ஜுக்கு பேர் தான் சூப்ராகாண்டைலர். ஸோ அந்த இடத்துல மோஸ்ட் காமன் சைட் ஃபார் ஃப்ராக்சர். ஸோ அங்கே ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா க்யூபேட்டல் ஃபோசாவில் இருக்க கண்டன்ஸ், மெயினாக வந்து பிரேக்கியல் ஆர்ட்ரியும் மீடியன் நர்வும் வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. தட் இஸ் ஆல் அபவுட் த க்யூபைட்டல் ஃபோசா. க்யூபைட்டல் ஃபோசா கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் டிப்ரெஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எல்போன்னு எழுதிடணும். ஸோ இதோட பேஸ் வந்து ரெண்டு லைன் ஜாயினிங் த மீடியல் அண்ட் லேட்டரில் எபிகாண்டைல். அதே மாதிரி லேட்டரில் பிரேக்யூரேடியாலிஸ், மீடியலில் ப்ரொனேட்டரிஸ், ரூஃப்ல ஸ்கின், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா அண்ட் எலாங் வித் த மீடியன் க்யூபைட்டல் வெயின் லேட்டர் அண்ட் மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மசில், தட் இஸ் பிரேக்கியாலிஸ் அண்ட் சுப்பினேட்டர் மசில். தென் த கண்டென்ட் வந்து மீடியன் நர்வ், பிரேக்கியல் ஆர்ட்ரி, பைசப்ஸ் பிரேக்கியோட அப்பர் நியூரோசிஸ் அண்ட் ரேடியல் நர்வ். ஸோ டயக்ராம், இந்த டயக்ராமை ட்ரா பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளினிக்கல் அனாட்டமியில் பிளட்டை பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதும் க்யூபைட்டல் வெயினில் தான், மீடியன் க்யூபைட்டல் வெயினில் தான். அதே மாதிரி இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறதும் அங்கே தான். பல்ஸை பிபி பார்க்குறப்ப பல்ஸை வந்து ஆஸ்கல்டேட் பண்ணுறதும் க்யூபைட்டல் ஃபோர்ஸால் தான். ஸோ எல்போ ஜாயின்ட் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரேக்கியல் ஆர்ட்ரியும் மீடியன் நர்வும் இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. இஃப் யூ ரியலி லைக் மை ஒர்க், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.